அனைவருக்கும் வணக்கம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருளுக்கு அன்பது அறிவு வந்து தொழிலுக்காக வங்கியில் வந்து கடன் வாங்குகிறோம் அந்த கடனை வந்து மூணு தவணைகள் திருப்பி செலுத்தாத பட்சத்தில் அந்த கடன் வந்து வரா கடனாக அறிவிக்கப்படும் என்பிஏவாக அறிவிக்கப்படும் நான் ஃபெர்ஃபார்மிங் அசட் அப்படி அறிவிச்ச ஒரு கணக்கை வந்து கடன் கணக்கை வந்து நம்ம வந்து ஓடிஎஸ் மூலம் ஒன் டைம் செட்டில்மெண்ட் மூலம் முடிக்க முடியுமா ஓடிஎஸ்னால் என்ன ஓடிஎஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிறது எந்த ஒரு சட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட பிரிவிலையோ நமக்கு அதன்படி வங்கி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சலுகை கிடையாது வராக்கடனை அறிவித்த ஒரு கடனை வங்கி வந்து வட்டியோட முதலையும் சேர்த்து இவரால் இவ்வளவு ஒன் டைம் ஒரே டயத்தில் வந்து இவ்வளவு திருப்பி தர முடியும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் அந்த கடனை வாங்கி நீங்கள் செக்யூரிட்டிக்காக கொடுத்துருக்குற உங்களுடைய சொத்தை அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டில் நீங்கள் பணத்தை செலுத்திட்டீங்கன்னா திரும்ப வாங்க முடியும் இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு எந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து வங்கிகிட்டே கோர முடியும் நம்மளுடைய கடன் வந்து ஒராக்கடனை அறிவித்த பிறகும் வங்கிகிட்ட போய் நான் இந்த மாதிரி என்னுடைய கடனை வந்து ஒரே நேரத்தில் முடிக்கிறேன் எனக்கு இவ்வளவு விழுக்காடு வந்து தள்ளுபடி பண்ணி கொடுங்க எனக்கு முதல் தவணையாக நான் வந்து என்னுடைய ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு முதல் தவணையாக என்னுடைய பணத்தை இந்த தொகையை கொடுக்குறேன் மீதி தொகையை இன்னும் ஒரு முப்பது நாள் இல்லை இவ்வளவு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வங்கி மூலம் ஒரு லெட்டர் ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர் அந்த வங்கியின் அதிகாரம் பெற்ற ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர் மூலம் நீங்கள் வந்து ஒரு லெட்டர் வாங்கிக்கிட்டு அந்த ஓடிஎஸ் லெட்டர் மூலம் முதல் தவணை செலுத்தியதற்கான அந்த இதையும் மென்ஷன் பண்ணி அடுத்த தவணை எந்த தேதிக்குள்ளே கொடுக்கணுங்கிறதையும் அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு செலுத்தலாம் அப்படி ஒன் டைம் செட்டில்மெண்ட் மூலம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தவணை இல்லை மூணு தவணை நாலு தவணை இல்லை ஒரு அஞ்சு தவணை நீங்களும் உங்கள் வங்கியும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்கிட்டு அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு எத்தனை தவணையிலையோ இல்லை எவ்வளவு காலத்துக்குள்ளே முடிக்கிற ஒரு கடிதத்தில் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டீங்களோ அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த தொகையை செலுத்த வேணும் வங்கிக்கு அப்படி செலுத்தாத பட்சத்தில் அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் லெட்டர் வந்து இன்வேலிடு செல்லத்தக்கதல்லதாக போயிடும் நீங்கள் மறுபடி அந்த கடிதத்தை கொண்டுட்டு போய் இது சம்பந்தமான நீதிமன்றம் டிஆர்டியிலேயோ தீர்ப்பாயத்திலேயோ இல்லை உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ வங்கியை வந்து இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை ஒரு தவணையில் நான் செலுத்தும் தொகையை ஏற்றுக்கிற சொல்லி நீதிமன்றத்தில் போய் நீங்கள் முறையிட முடியாது அது முழுக்க முழுக்க வங்கியை சார்ந்த விஷயம் இது நீதிமன்றங்கள் தலையிடாது அதனால் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிறத பொறுத்தவரை நீங்கள் தெல்ல தெளிவாக வங்கியினுடைய அதிகாரியே அந்த அதிகாரம் பெற்ற அதிகாரியுடன் தான் நீங்கள் வந்து முழு முழு ஒத்துழைப்புடன் பரஸ்பரம் ஒத்து இசைந்து செய்யக்கூடிய ஒரு கணக்கை முடிக்கும் கடன் கணக்கை முடிக்கும் ஒரு இன்டெர்னல் பேங்கு இன்டர்னல் மேட்டர் அதாவது பேங்குனுடைய உள் விவகாரமாக அதை கருதப்படும் இதை நீங்கள் வந்து நீதிமன்றங்கள் மூலம் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை நீங்கள் ஒருபோதும் கோர முடியாது ஏனென்றால் வங்கிக்கு வர வேண்டிய வராக்கடனுடைய வசூலிக்க இது மக்களுடைய பொதுப்பணம் என்பதனால் வந்து நீதிமன்றங்கள் வந்து இவ்வளவு பணம் வாங்கி கொள்ளுங்க அப்படின்ட்டு ஒரு கடனுக்கு வந்து உத்தரவிட முடியாது எனவே ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிறது முழுக்க முழுக்க வங்கியும் நீங்களும் பரஸ்பரம் இசைந்து ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் இதனை குறித்த காலத்துக்குள்ளே நீங்கள் செய்யணும் என்பி என்ன என்ன நீங்கள் வந்து மாதத்தவணை இஎம்ஐ வந்து செலுத்தி வரீங்க அந்த தவணை வந்து மூணு தவணைகள் செலுத்தாத பட்சத்தில் தொண்ணூறு நாள் அது செலுத்தாத பட்சத்தில் அந்த கடன் வந்து வராக்கடனாக அறிவிக்கப்படும் நான் ஃபார்மிங் அசட் வராக்கடனாக அறிவிக்கப்படும் அப்படி அறிவிக்கப்படும் கடன் வந்து நீங்கள் உங்கள் சொத்தை வந்து அந்த கடனுக்காக வந்து பாதுகாப்புக்கு கொடுத்துருப்பீங்க செக்யூரிட்டி கொடுத்துருப்பீங்க அதன்படி வந்து நீங்கள் வந்து மூணு தவணைகள் செலுத்தாத பட்சத்தில் நீங்கள் செக்யூரிட்டிக்கு கொடுத்த அந்த சொத்தானது எம்ஓடி செய்யப்பட்ட அந்த சொத்தானது வந்து ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர் வங்கியினுடைய வங்கியினுடைய அந்த அதிகாரம்பற்ற அதிகாரி வந்து அந்த சொத்துக்கு டிமாண்ட் நோட்டீஸ் சர்ஃபாசி ஆக்டில் டிமாண்ட் நோட்டீஸ் எடுத்து அதை வந்து அறுபது நாள் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்துக்குள்ளேயாவது நீங்கள் அதிகாரம் பெற்ற அதிகாரியை போய் சந்தித்து இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் மூலம் உங்கள் கடனை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் இல்லை அந்த அறுபது நாளைக்குள்ளே நீங்கள் தவறும் பட்சத்தில் அதுக்கடுத்து உங்கள் சொத்தை வந்து அவங்க சுவாதீனம் எடுத்துட்டு அதை பொது ஏலத்தில் விட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் உங்களை அந்த உங்கள் சொந்த இடத்த வந்து அவங்க சுவாதீனம் எடுத்துக்கிட்டு அந்த ஏலம் பெற்றவருக்கு வந்து சேல் சர்டிஃபிகேட் வங்கியே வந்து உங்கள் சொத்தை வந்து பதிவு பண்ணி கொடுத்துரும் அவருக்கு சுவாதீனமும் பதிவும் கொடுத்துரும் எனவே வந்து ஓடிஎஸ் மூலம் நீங்கள் வங்கி கணக்குகளை கடன் கணக்குகளை முடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்லதொரு ஒரு தீர்வாக அமையும் இன்னமும் சொல்லிடுறேன் ஓடிஎஸ்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க வங்கி சார்ந்த விஷயம் நீங்கள் நல்ல முறையில் உங்கள் அணுகுமுறையும் நீங்கள் வங்கியோட அந்த அதிகாரிகளோடும் வங்கியோடும் கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பின் அடிப்படையில் தான் ஓடிஎஸ் கோர முடியும் இது நீதிமன்றங்கள் தலையிட முடியாது ஓடிஎஸ் என்பது வங்கி சார்ந்த விஷயம் ஓடிஎஸ் வாங்கும்போது நீங்கள் அதற்கான லெட்டரை வாங்கிக்கிட்டு ஓடிஎஸ் லெட்டரை வாங்கிக்கிட்டு தான் பணம் செலுத்தணுமே ஒழிய பணத்தை செலுத்திட்டு வாய் மூலம் பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் கொண்டு வரக்கூடாது ஓடிஎஸ் லெட்டரை வாங்கிக்கிட்டு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் ஆனார் ஃபிப்பர் அந்த தேதி என்ன தேதி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோ அந்த நாளுக்குள் நீங்கள் வந்து ஒத்துக்கொண்ட அந்த தொகை முழுவதையும் செலுத்த வேண்டும் அது தவறும் பட்சத்தில் அந்த லெட்டர் வந்து நீங்கள் அந்த லெட்டரை கொண்டுட்டு போய் நீதிமன்றங்கள் மூலம் இந்த மீதி தொகையை ஒத்துக்கிற சொல்லி வங்கியை நீங்கள் வற்புறுத்த முடியாது உத்தரவு வாங்க முடியாது இது முழுக்க முழுக்க வங்கி சார்ந்த விஷயம் இந்த ஓடிஎஸ்லையில் மிகவும் கவனமாக வங்கி அதிகாரிகள் சொல்லும் அந்த தேதிக்குள் நீங்கள் ஒத்துக்கொண்ட தொகையை கண்டிப்பாக செலுத்த வேண்டும் இல்லை என்றால் நீட்டிப்புக்கு ஒரு லெட்டர் அவங்க வங்கியுடன் வந்து ஒத்துழைப்புடன் வந்து நீங்கள் எவ்வளவு உங்களால் முடியுதோ அதை வங்கி அதிகாரிகள் ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் எவ்வளவு முடியுதோ அதை நீங்கள் கொடுத்துட்டு பேலன்ஸ் தொகைக்கு வந்து அவங்க குறி குறிப்பிடும் தேதிக்குள் அல்லனா குறிப்பிடும் நாட்களுக்குள் நீங்கள் கண்டிப்பாக செலுத்தணும் அந்த லெட்டர் ஓடிஎஸ் லெட்டரில் சொல்லப்பட்ட தேதிக்குள் செலுத்தாத தொகை அந்த ஓடிஎஸில் செல்லத்தக்கத அல்லாதாக போய்விடும் எனவே ஓடிஎஸ் என்பது ரொம்ப கவனமாக வராக்கடன் ஆன பிறகும் அதிகாரிகளை சந்தித்து நீங்கள் சொன்னவாறு நீங்கள் அவங்க ஒத்துக்கொண்டவாறு அந்த தொகையை குறிப்பிட்ட நாளுக்குள்ளே செலுத்தி விடுங்க அதுதான் ஓடிஎஸ் அந்த இதாக ஒத்துக்கிறாத பட்சத்தில் வங்கி வந்து உங்களுடைய லெட்டர் வந்து நீங்கள் குறிப்பிட்ட தொகையில் செலுத்தாத பட்சத்தில் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஓடிஎஸ்க்கு நீங்கள் வந்து ஏழு கோடி வந்து வங்கிக்கு செலுத்த வேணும் ஓடிஎஸில் வந்து அஞ்சரை கோடி முடிச்சிருக்கிறாங்க நீங்கள் ரெண்டரை கோடி கட்டிட்டீங்க பேலன்ஸு முப்பது நாளுக்குள்ளே கட்டிடுறோம்னு சொல்லியிருக்கிறீங்க அந்த பேலன்ஸு தொகை முப்பது நாளைக்குள் செலுத்தலைன்னா நீங்கள் முன்னாடி கட்டின தொகை ரெண்டரை கோடியும் வீணாக போய்விடும் வீணாக உங்கள் அதை வந்து நீங்கள் ஓடிஎஸுக்கு மீண்டும் அந்த தொகையை வச்சு பேலன்ஸுக்கு நீங்கள் ஓடிஎஸுக்கு கோர முடியாது இவ்வளவு தொகை தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் பேலண்ட்ஸு அந்த குறிப்பிட்ட தொகைக்குள் செலுத்திட்டீங்கன்னா அந்த லெட்டரில் உள்ள இது மாதிரி செலுத்திட்டிங்கன்னா உங்கள் கடன் வந்து திருந்துவிடும் அப்படி செலுத்தாத பட்சத்தில் நீங்கள் கெட்டின அந்த ரெண்டரை கோடியும் வந்து கேள்விக்குறியாக போயிடும் மறுபடியும் ஒரு ஓடிஎஸ் வரையில் வங்கி அதிகாரிகள் அதே தொகையை தான் ஒத்துக்கொள்ளணுங்கிற அவசியமும் கிடையாது நீதிமன்றமும் அதுக்கு அதன்படி ஒத்துக்கிற சொல்லி எந்த ஒரு உத்தரவும் வங்கிக்கோ வங்கி அதிகாரிகளுக்கோ கொடுக்க முடியாது எனவே ஓடிஎஸ்ஸை கவனமாக ரொம்ப தெளிவாகவும் அவர் வங்கி அதிகாரிகளுடன் ஒத்துழைத்து அந்த குறிப்பிட்ட தேதிக்குள் எத்தனை தவணைகளில் கட்ட வேண்டுமோ அந்த தேதிக்குள் நீங்கள் கட்டிவிட்டால் ஓடிஎஸில் உங்கள் கடன் வந்து தீர்ந்துவிடும் உங்களுக்கான சொத்தும் உங்களிடம் திரும்ப வரும் இதை கவனத்தில் கொண்டு ஓடிஎஸ் மூலம் நீங்கள் உங்கள் கடனையே தீர்க்க முடியும் நன்றி வணக்கம்